अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य नेयर्களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை உள்ள மாத பலன்களில் தமிழ் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் சொல்லணும், அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. இந்த ஐந்து கிரக சேர்க்கையிலையும் இந்த ஜீவ காரகன் சொல்லுவோம், அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரகன், எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, சந்திரனுடைய இணைவு இல்லாமல் அந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்க்கல, இந்த ஐந்து நாட்களில் சந்திரனுடைய இணைவு மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. மகர ராசியில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இடங்கள், அந்த இடங்களில் அதிகமான வெப்ப தாக்கங்களும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இயற்கை சீற்றங்களும் நிலச்சரிவுகளும் அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை பேரான வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா வைரஸ் வேக்சின் மியூட்டேஷன் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு புது விதமான வைரஸ் மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிம்ம ராசி நண்பர்கள், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வேலைன்னா அந்தளவுக்கு இருக்க போகிறது. ஏன்னா வந்து ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி, மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்களாம் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஷேர், ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உணவு சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட, ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல், பயங்கரமான வலிமை ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. தொழிலில் வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் உடைய சேர்க்கை, அதே மாதிரி ஆறாம் இடத்துல 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகிறது. ஸோ சுக்கரனும் செவ்வாயுடைய இணைவுங்கிறது, செவ்வாய்ங்கிறது ஆண், சுக்கரனுங்கிறது பெண், இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாவம் உங்களுக்கு ஆறாம் பாவமாக இருக்கிறது. ஸோ தேவையில்லாத மன கசப்புகள், வாக்குவாதங்கள், வீண் வம்பு தும்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துக்கணும். இல்லை இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட செக்டரில் இருக்கிறவங்க அவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன்னா மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் மிக முக்கியமான மூணு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது நிறைய பேர் தொழில் தொடங்குவதற்கான வேலை நிமித்தமாக நல்ல கௌரவம் பெறக்கூடிய அம்சங்கள், பழைய விஷயங்கள் காணாமல் போன விஷயம் கிடைப்பதற்காக கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய, கௌரவத்தை தரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பிறக்க போகிறது. ஸோ உண்மையாகவே யார் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா பெண்கள் தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஆண்கள் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான அம்சங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், நல்ல ஒரு கௌரவம் பெறக்கூடிய வாய்ப்புகள், அருமையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு ரொம்ப முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய இந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 75% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ சிம்மராசி நண்பர்கள், மக நட்சத்திரம் காரங்க, வேலை நிமித்தமாக மிக முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பங்குதாரராக நீங்கள் மாறக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நல்ல ஒரு அம்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஒரு காலகட்டங்களில் பண்ணும்பொழுது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய விஷயங்களில் அவங்களுடைய அறிவுரைகள் எடுத்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதங்களையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில், பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ சிம்மராசி நண்பர்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். இந்த மாதம் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவன், த்ரோண குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.